வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசிருடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசிருடன், குரு சக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் நம்மெல்லாம் பரமாத்ம சுவரும். பரமாத்ம சுவரம் அனைத்து மா மணி வணங்கி குரு சக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்துடன் அனைத்து சித்தர்களும், அனைத்து யோகிகளும், அனைத்து ஞானிகளும், அனைத்து அருளாளர்களும், அனைத்து நியாயமார்களும் ஆதிநாத வாசிய பயிற்சி மூலம்தான் முக்தி அடைந்தார் என்பது உறுதியாக கூற முடியும். அவங்க பாட்டில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஆதிநாத வாசிய பயிற்சி என்பது தன்னை எறும் கலை, சாகக்கலை, மரணமில்லா பிளவு நிலை, ஜீவசமாதி, முக்தி நிலை, படியாத படிப்பு, சிற்றம்பல கல்வி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்க, கவனிங்க. வேத விசார சொல்கிறாரு, நான்கு யுகம், எல்லா யுகத்தில் முக்தி அடைவதற்கு எளிய யுகம் எது தெரியுங்களா? கலியுகம் தான் சொல்கிறார். நல்லா கவனிங்க. இந்த நாலு யுகத்தில் யுகம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, திரதாயம் பாலு சொல்ல பார்த்தீங்களா, இந்த நாலாவது யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் தான் இறைவனை எளிய முறையில் அடைய முடியும், முக்தி அடைய முடியும்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, இறைநாமனை ஆனால் எளிய இறைவனை அடைவதற்கு கலியுகத்தில் ரொம்ப வெளிய எளிய முறையில் அடையலாம், கஷ்டப்பட அவசியம் இல்லைங்கிறார். ஆனால் மக்களுக்கு இறைநாமத்தை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லையம்மாங்க அப்படிங்கிறார். இறைநாமத்தை சொல்லிக் கொடுக்க நேரம் இருக்கான்னு சொல்லுவாங்கிறார். கவனிய, இந்த இதை தான் நம்ம சொல்லித்தரோம். இந்த பாயிண்ட்டை வேத விசாரி சொன்னதான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கவனிய, இறைவன் வேற, தெய்வம் வேற. இறைவன் ஜோதியா ஆதியில் இருக்கார். அவருன்னு ஒரு மறை ஒளி ஒன்று இருக்குது. அந்த ஒளி அண்ட சராசரம் எல்லாமே அதை நாதம் இயங்கிக் கொடு, அது அண்டாநாதன் பேர். இறைவனால் படைக்கப்பட்ட தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன், துர்கா, சிவபெருமான், விஷ்ணு, காயத்ரி, துர்கை, லலிதாம்பிகை, புவனேஸ்வரி, ஆஞ்சநேயன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள். இறைவன் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய 33 கோடி தெய்வங்கள் படைத்தார். இந்த 33 கோடி தெய்வங்களுக்கு 50 அதிதேவர்கள், அதான் ஸ்ரீ சக்கரத்தை எல்லா மந்திரம். ஓம் புதுவான மந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி பீஜ மந்திரம், ஹரீம் புவனேஸ்வர் மந்திரம், ஐம் சரஸ்வதி, இப்படி கிளீம் காளி, இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் கொடுத்தார், ஒரு சக்தியை கொடுத்து படைக்கிறார். இப்போ கொனிங்க, இறைவனால் படைக்கப்பட்ட தெய்வங்கள் முத்தி கிடையாது. அவங்க அந்த மந்திரத்தை படிக்கும் கர்மா அவங்களுக்கு உருவாகும். ஆனால் முக்திக்கு அளிக்கக்கூடிய இறைநாமத்தை சொல்லி கொடுத்தல் தான் ஆதிநாத வாசிய பயிற்சியில். இதைத்தான் மாணிக்கவர் சொன்னாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளு. ஆஞ்சநேய பெருமான் ஐயன் நாமத்தை, ராம் ராம் என்ற நாமத்தை சதா காலம் சதா காலம் இரவு பகல் பகல் நான் ஜெபித்து சொல்லிக்கொண்டே இருப்பேன்கிறார். அபிராமப்பட்ட நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் உன்னை என்று வணங்குவது அப்படிங்கிறார். அதே மாதிரி பெற்ற தாயினை பிள்ளை மறந்தாலும் பிள்ளைதான் நடை உள்ளது நமசிவத்து நான் மறவேனே வளர சொல்றார். அப்ப சதாகாலம் அந்த இறைநாம சொத்திக்குடியிருந்தால் அதான் முத்திக்கு வழிகாட்டும். அப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம நம்முடைய பல கோடி ஜெல் ஒவ்வொரு செல்களிலும் பல கோடி ஜென்ம பதிவு இருக்கு. அந்த பதிவு அளிக்கக்கூடிய சக்தி இறை வழிக்கு மட்டும்தான் உண்டு, ஆதிநாதுக்கு மட்டும்தான் உண்டு, மந்திரத்துக்கு இல்லை. அந்த இறை மந்திரம் என்ன, அந்த நாதம்னா என்ன, அதை எப்படி சொல்ற என்பதை கட்டித்தருவது ஆதிநாத வாசிய பயிற்சி மட்டுமே. 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.